அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் சோறு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு குக்கர் காய்ஞ்சதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்காய் ஏலக்காய் தாளிப்பு கொடுத்துருங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து நம்ம வதக்கிடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுவும் ப்ரௌன் கலரில் மாறணும். இப்போ இது கூட 1 பிடி புதினா கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அரை முறி தேங்காவை பால் எடுத்து வச்சுருந்த கெட்டியான பாலாக அதையும் ஊற்றிடலாம். 4 கிளாஸ் துளசி அரிசி தான் எடுத்திருந்தேன். 4 கிளாஸ் அரிசியை நல்லா கழுகி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் வீதம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதே தண்ணியில் தான் நான் தேங்காய் பாலையும் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம தேவையான உப்பையும் போட்டுடலாம். உப்பை போட்டு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். 1 விசில் அடித்ததும் ஆஃப் பண்ணி அப்படியே தம்மில் போட்டுருங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சதும் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி காய்ஞ்சதுக்கப்புறவு 2 பெரிய வெங்காயத்தை நிலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டு ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிடலாம். இது ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ 2 தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்ததையும் போட்டுடலாம். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து மட்டன் குழம்பு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இது வந்து சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், 1 பிடி மல்லி புதினா போட்டுக்கோங்க. இது லைட்டாக வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் சால்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். 1/4 கிலோ சிக்கனை நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா பிரட்டி எடுத்ததுக்கப்புறவு இது கூட வந்து 2 தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசக்கசை, மிளகு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு திட்டமான தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட தனி மல்லித்தூள் தான் எடுத்துருக்கேன், அது 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்க போகிறேன், ஏன்னா பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதனால் பிள்ளைங்களாம் விரும்பி உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க, அதுக்காக நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு முழுசாக இருக்கும்போதே வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கழுகிட்டு நல்லா தேய்ச்சி நல்லா கழுகிட்டு அதுக்கப்புறம் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. தொலியெல்லாம் நீக்க தேவையில்லை. தொலியோடு சேர்த்து நீங்கள் குழம்புல செஞ்சு பாருங்கள், வாய்வு தொல்லை இருக்காது. இப்போ இது உருளைக்கிழங்கில் உப்பு இருக்கும், அதுக்காக தேவையான உப்பையும் போட்டுக்கிட்டேன். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். 1 விசில் அடித்ததும் ஆஃப் பண்ணி போட்டுடலாம், ப்ரெஷரில் இருக்கட்டும். இப்போ தேங்காய் பால் சோறு ரெடி ஆயிருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அல்ஹம்துலில்லாஹ், நல்லா உதிரி உதிரியாக தேங்காய் பால் சோறு ரெடி ஆயிருச்சு, நல்லா இருக்குது. நல்லா பக்குவமாக வந்திருக்கு, சோறெலாம் நல்லா வெந்து போயிருக்கு. இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அல்ஹம்துலில்லாஹ், குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு, சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு, முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்திருக்கு, உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த சூடோடு இதில் வந்து மல்லித்தலையை தூவி விட்டுடலாம். மல்லித்தலையை தூவி விட்டுட்டு
அதுக்கப்புறவு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறவும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு எந்த குழம்பாக இருந்தாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பும் நல்லா திக்னஸாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.